வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ சமீபத்தில் நடந்த இந்த ஊராட்சி மன்ற தேர்தல் 6-9 இதில் 2 நாள் நடந்துச்சு இல்லையா இந்த மாதம். அந்த தேர்தலில் நேற்று ரிசல்ட்டு வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது தெரியுது மக்களுங்கெல்லாம் மடையர்கள் இல்லை அப்படின்னு தெரியுது. பொதுவாக இந்த அரசியல்வாதிங்க என்ன பண்ணுவாங்க, சிந்தியுங்கள் மக்களே அப்படின்வாங்க. மக்கள்லாம் எப்பயுமே நல்லா தான் சிந்திக்கிறாங்கன்னு அந்த ரிசல்ட்டை பார்த்தோன்னே தெரிஞ்சு. இது ஆளுங்கட்சிக்கு ஜல்ராவோ அல்லது எதிர்கட்சிக்கு எதிராகவோ பேசுகிற இது இல்லை. இது நம்ம கட்சியை பற்றியே நம்ம பேசலை, பொதுமக்களுடைய சிந்தனையை பற்றி பேசுகிறேன். அவங்க என்ன நினச்சிருக்காங்கனாக்கா, எதிர்கட்சிக்கு ஓட்டு போட்டோம்னா எதிர்கட்சிக்காரங்களை ஜெயிக்க வச்சா அவங்களுடைய திட்டங்கள் சரியாக நிறைவேறாது, ஆளுங்கட்சி சரியாக அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க, ஃபண்ட்ஸ் ஒதுக்க மாட்டாங்க, இல்லை சீக்கிரம் பாஸ் பண்ண மாட்டாங்க, இது மாதிரிலாம் வரும். அதே ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போட்டாக்கா அவங்க கண்டிப்பாக ஆளுங்கட்சிக்காரங்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாக்கா அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க, ஏன்னாக்கா அவங்களுடைய கட்சிக்கு அப்போ தான் நல்ல பேர் வரும் அப்படின்னு. ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுலையோ இல்லை ஆர்டர் ரிலீஸ் பண்ணுறதுலையோ அவங்களுக்கு எந்த சங்கடமும் இருக்காது, அவங்களே ஆளுங்கட்சின்றதுனால சீக்கிரம் பண்ணிடுவாங்க. ஸோ இது பொது கருத்து தான், பொது கருத்து மக்கள்கிட்ட எப்பயுமே இருக்கிற கருத்து தான். அது எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அந்த ஆளுங்கட்சிக்கு தான் இவங்க ஓட்டு போடுவாங்க. இது மாதிரி தேர்தலில், ஊராட்சி மன்ற தேர்தல் இதெல்லாம் ஆளுங்கட்சிக்கு தான் பொதுவாக ஓட்டு போடுவாங்க. காரணம் என்னென்னா, இப்போ சொன்னது தான், அப்போயாச்சும் 1-2 திட்டங்கள் நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படின்றது தான். அதனால் மக்கள் எப்பயும் முட்டாள்கள் இல்லை, அவங்க எல்லாம் அறிவாளிங்க தான். அவங்க மக்கள் வந்து பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த பணம் வாங்குறது கூட உண்மையாக இருக்கலாம், பணம் வாங்குவாங்க வாங்க மாட்டாங்க அது அவங்களுடைய பொருளாதார நிலைமையும் அவங்களுடைய சூழ்நிலையும் பொறுத்தது. ஏன் கட்சிங்க பணம் வாங்கலையே என்ன, கட்சிங்க பெரிய பெரிய தொழிலதிர் அதிபர்கள்ட்ட எல்லாம் பணம் வாங்குகிறாங்க, இவங்க வயிற்று பசிக்காக ஏதோ வாங்குகிறாங்க. ஆனாக்க ஓட்டு போடும்போது யாருக்கு ஓட்டு போடணும்னு கரெக்டாக கணிச்சு தான் ஓட்டு போடுறாங்க. அதனால் மக்களும் வந்து முட்டாள்களும் இல்லை அப்படின்ட்டு இந்த தேர்தல் ரிசல்ட்டு பார்க்கும்போது எனக்கு தெரியுது. உங்களுக்கு கருத்து என்னன்றதை என் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.